பிரபா. டேய் பிரபா, நீ என்ன வீட்டுக்கு போலியா? என்னமா இந்த நேரத்துல வண்டில லோட் ஏத்திட்டு போயிட்டு இருக்கீங்க? இன்னும் வேலை முடியலையா? இல்லடா, இப்பதான் போயிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல மொத்தமா துணிங்களை எடுத்துட்டு வரதுக்கு தான் இந்த வண்டியை வாடகைக்கு எடுத்திருக்கோம். இன்னும் ஒரே ஒரு லாட்ஜ் தான் பாக்கி இருக்கு, அங்க துணி எடுத்துட்டா அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். கொஞ்ச நேரம் மூச்சு விடாம படுத்துக்கணும், இவனுக்கு கிட்ட மாட்டிக்க மட்டும் கூடாது. டேய், நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? ஏன் போலீஸ் ஜீப்ல நீ சுத்திட்டு இருக்க? அண்ணனு தெரிதாமா நாயை பேய அலைஞ்சிட்டு இருக்கோம். ஈஸ்வரியத்தை அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்ததுல இருந்து தேடிட்டேதாமா இருக்கோம். அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பான்னு சந்தேகப்பட்டது அண்ணாமலை மட்டும்தான். அந்த ஆள் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் அங்கேயும் இல்லம்மா. எங்க போய் பதுங்கியிருக்கான்னு தெரியலம்மா. அவன் மட்டும் மாட்டட்டும், அதுக்கப்புறம் இருக்குமா அவனுக்கு. போலீஸ் அவனை என்கவுண்டர் பண்ணா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்மா. இல்ல பிரபா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனும் உன்ன மாதிரி எனக்கு ஒரு புள்ளதான். கண்ண செத்தா அவ அம்மா எவ்வளவு கவலைப்படுவாளோ அதே அளவுக்கு எனக்கும் கவலை இருக்கும். ஆனா ஐயா அண்ணனை கொன்னதுக்காக அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தரணும். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் அவனை சாகடிக்கணும்னு நினைக்க கூடாது. என்னம்மா நீங்க இத்தனை கொலையும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பண்ணிருக்கான்? அவனுக்கு போய் பாவம் பாக்குறீங்களேம்மா, இதுல வேற சொந்த மகம் மாதிரின்னு சொல்றீங்க. அது அப்படிதான் பிரபா. அவன் எவ்வளவுதான் தப்பு பண்ணிருக்கட்டும், அவன் என் கண்ணுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்த பையன். அந்த பாசம் கொஞ்சமாச்சும் எனக்கு இருக்கும்ல. அவன் கண்டிப்பா போலீஸ் கையில மாட்டுவான். போலீஸ் அதுக்கான தண்டனையை அவனுக்கு நிச்சயமா வாங்கி தருவாங்க. ஆனா அவனை கொன்னு பிடிக்கிறதோ இல்ல அவன் மாட்டின உடனே அடிச்சு துன்புறுத்துறதோ வேண்டாண்டா சார். உங்ககிட்டயும் சொல்லிக்கிறேன் சார், அப்படியெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம் சார். கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸ்ரீதர் சார், ரத்னத்திட்ட கொஞ்சம் நான் பர்சனலா பேச வேண்டியிருக்கு, ப்ளீஸ். ஓகே சார். நாளைக்கு உங்க கேஸ்ல தீர்ப்பு போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு மீட் யூ. எம்எல்ஏ நீங்க ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை, நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் சாரி ஃபார் திட். பரவாயில்ல சார், எனக்கு உங்கள் மேலே வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே சார். நீங்களும் கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. உங்கள் பக்கம் இருந்து எந்த தவறும் நடக்கலையே. ஆனால் சாட்சி ஆதாரம்லாம் எனக்கு எதிராக இருக்கிறப்ப யார் என்ன சார் பண்ண முடியும்? நம்ம நாட்டில் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் நேர்மையான அதிகாரியாக இருக்கிறதான் சார். அத்தனை அழுத்தத்தையும் சமாளித்து நேர்மையாக உண்மையாக டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிற பரிசு தான் சார் இது. இது எனக்கு மட்டும் புதுசா சார்? அது என்னவோ உண்மைதான். நான் கூட நேர்மையாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் பதவியில் இருக்கவங்க சொல்லும்போது தலையாட்ட வேண்டிய சூழ்நிலை தானே வருது. நாம் என்னதான் நல்லது பண்ணாலும் ஒரே ஒரு நாள் பத்திரிக்கை டிவியிலெல்லாம் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. ஏன், மக்களுமே மறந்துடுறாங்க. ஆனால் மீடியா பேசணும், மக்கள் பேசணுங்கிறதுக்காகவா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார்? நமக்கு கொடுத்த கடமையில சரியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என் மனசாட்சிக்கு நான் எதுவும் தப்பு பண்ணலங்கிற திருப்தி இருக்கு சார் எனக்கு. தண்டனை கிடைச்சாலும் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் நேர்மையா வேலை பார்த்ததை நினைச்சு கடைசி வரைக்கும் பெருமையோட இருப்பேன் சார். அதுவே எனக்கு போதும் சார். ஐ லைக் யுவர் ஸ்பிரிட் ரத்னம். நான் இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆன எந்த ஒரு போலீஸ் ஆபீசரையும் ஜெயிலில் வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா எனக்கு என்னமோ உங்களை பார்த்து பேசணும்னு தோணுச்சு. அந்த விதத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா என்ன, உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்டனை கிடைச்சிட்டா உங்க ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வேன்.
நீங்க இப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா ரூல்ஸ் படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் சார். இப்போதைக்கு நான் ஒரு விசாரணை கைதி தான், சஸ்பெண்ட்ல தான் இருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு வந்துட்டு இருக்கிற சம்பளம், பிஎஃப், இதுலெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு தீர்ப்பு வந்து தண்டனை உறுதி ஆயிடுச்சுன்னா நான் ஒரு வாழ்நாள் சிறை கைதி. இது எல்லாமே கேன்சல் ஆயிடும்னு எனக்கு தெரியும் சார். இதுவரைக்கும் என்னால் எதுவும் சேர்த்து வைக்க முடிஞ்சதில்லை. என்னோட சம்பளம் என் குடும்ப வரவு செலவுக்கே சரியாக இருந்தது. இப்போ எல்லாமே போயிடுச்சுன்னா என் குடும்பம் என்ன நிலைமைக்கு போகும்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல சார். என் குழந்தை படிப்பு அதனால் நிச்சயமாக பாதிக்கும் சார். எந்த தவறுமே பண்ணாமல் நானும் என் குடும்பமும் பாதிக்கிறேமேனு நினைக்கிறப்ப இந்த சிஸ்டம் மேலே கொஞ்சம் கோவம் வருது சார். ஐ எம் சாரி ரத்னம், உங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. கிரி கொலை வழக்குலேயும் சரி, சுப்பு கொலை கேஸ்லேயும் சரி, உங்களுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்கு. உங்களுக்கு தண்டனை கிடைக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேனே தவிர உங்கள் முகத்தை பார்த்த பின்னாடி நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லித்தான் ஆகணும்னு தோணுது. இப்போ கூட எனக்கு உங்களை பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. நான் கிளம்புறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து பேசணும்னு நினச்சதுக்காக நான் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். இவ்வளவு நாள் எனக்காக எங்கள் அக்கா பையன் பிரபாவும் இசைங்கிற ஒரு பொண்ணும் ஆதாரம் தேடி அலைஞ்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்காதப்ப அவங்களும் என்ன தான் சார் பண்ண முடியும்? போலீஸுக்கும் தகுந்த ஆதாரம் கிடைக்கல. எனக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் திரும்புதே தவிர ஆதரவாக ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அப்படி கிடைச்சா கூட அதையும் சதி பண்ணி அழிக்க பார்க்குறாங்க. இது எல்லாத்துலேயும் குற்றவாளி யாரு, ஆதாரத்தெல்லாம் அழிக்க பார்க்கறது யாருங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அதுலேயுமே என்ன கோல்மால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு தப்பிச்சிடுறான். சொந்த அண்ணன் பையனே இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணி என்னை இந்த கேஸில் மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இப்போவும் நீங்கள் அந்த கண்ணனை பற்றி தான் சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கோர்ட்டில் தீர்ப்பு கூட கொடுத்துட்டாங்க. அது எங்கள் அண்ணனோட கொலைக்கேஸ் சார். எங்கள் அண்ணனோட கொலைக்கேஸ் மட்டும் இல்லை, என் மேலே சுமத்திருக்கிற கிரி கொலை, சுப்போட கொலைக்கேஸு, இது ரெண்டுக்குமே காரணம் அவன் தான் எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனால் அவன் ஆதாரத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ கூட அவன் மாட்டுவான்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு சார். நாளை காலையில் உங்களுக்கு தீர்ப்பு வரப்போகுது. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்கள் நம்பிக்கை என்ன குறை சொல்லலை. ரெண்டு கொலையுமே நீங்கள் பண்ணலைன்னு சொல்கிறத பர்சனலாக எனக்கு உங்களை தெரியுங்கிறதுனால நான் நம்புகிற மாதிரி காட்டிக்கலாமே தவிர ஆதாரம் இல்லாமல் ஒரு போலீஸ்காரனை என்னால் நம்ப முடியல. இதுக்கு மேலே கோர்ட் கையில் தான் இருக்கு. எனிவே பெஸ்ட் ஆஃப் லக், நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன வண்டி இங்கே நிக்கட்டும், நான் வந்து காலையில் எடுத்துக்கிறேன் சார். ஓ தாராளமாக போயிட்டு வா, பத்திரமா இருக்க போயிட்டு வா சார். ஆ சார், ஆ மூட்டையெல்லாம் வேணாம் இறக்கி வச்சுட்டு போவா சார். ஐயோ அதெல்லாம் ஒன்று வேணாம் வேணாம், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ போப்பா. ஆள் இருக்காங்க இல்லை, பார்த்துக்கலாம், போயிட்டு பார்த்து போயிடலாம். அப்போ என்ன ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. சத்தமா? எங்க?
என்ன தேடுறவுமா? இல்லங்க, நான் கேட்டேன். இங்க இருந்து தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதான் பாத்துட்டு இருக்கேன். அழுக்கு முட்டையில இருந்து சத்தம் வருமா? எல்லாம் உன் பிரமை. வா, சத்தம் கேட்டுச்சான். வா, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நம்ம தான் லேட்டா வந்துட்டோம். என்னப்பா, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆமா, என்ன இன்னும் அடுத்த ஷிப்ட்காரங்க வரலையா? இப்பதான் ஃபோன் பண்ணோம், பக்கத்துல வந்துட்டதா சொன்னாங்க. அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா நிக்கிறோம். சரி அம்மா, கொஞ்சம் உட்காருங்க. ஐயா ரொம்ப டயர்டா இருக்கார் போல. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க நைட் ஷிப்ட் ஆளுங்க வந்த உடனே வேலையை மாத்தி விட்டுட்டு வண்டியில இருக்கிற மூட்டையில அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு போறோமா? ஐயோ வேண்டாம் லட்சுமி, இதுல எல்லா துணியுமே கலந்து கிடக்கு. அத லாட்ஜ் வரியா பிரிச்சு வைக்கணும். அது எங்களுக்கு தான் அடையாளம் தெரியும். கொஞ்சம் டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்களே பிரிச்சு வச்சிடறோம். போய் சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கலாம். அப்ப நீங்களா கிளம்புங்கப்பா. போயிட்டு வரோம். போயிட்டு வா லட்சுமி. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் வெளியே அலைஞ்சு ரொம்ப களைச்சு போய் வந்திருப்பீங்க. உங்க முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. இது நல்ல கதையா இருக்கே. நாளைக்கு எவ்வளவு டெலிவரி கொடுக்கணும் தெரியுமா? நாங்க போய் ரெஸ்ட் எடுத்தா துணிமணி எல்லாம் யாரு டெலிவரி கொடுக்கறது? நாங்களும் எங்களால முடிஞ்ச வேலையே பாக்குறோம். அதுவும் இல்லாம நைட் ஷிப்ட் நேரத்துல நாங்களும் அவங்க கூட நின்னு வேலை பார்த்தாதான் அவங்களுக்கும் கஷ்டம் தெரியாம இருக்கும். நீங்க எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுலதான் இன்னும் ஆள் வரலையேன்னு தேடிட்டு இருப்பாங்க. நாங்க என்ன ரெண்டு பேரும் எங்க இருந்தா என்ன? அப்படியே ரெஸ்ட் வேணும்னாலும் இங்கேயே படுத்து தூங்கிருவோம், அவ்வளவுதான். சொன்னா கேட்க மாட்டீங்க. வேலை வேலைன்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. சரிங்கம்மா, நாங்க வரோம். வரங்க ஐயா. ஐயா என்னப்பா, இங்க கொஞ்சம் வரீங்களா? தோ வர வர வர. ஒண்ணு இல்லைங்க, இந்த மிஷின்ல. ஐயா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க? வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஐயோ என்னங்க, ஏங்க திடீர்னு என்னாச்சு? தெரியலையே, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இது எடுத்து அந்த பாட்டில் தண்ணி இருக்கு, எடுத்து கொடுங்க. இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. போதுமா? என்னங்க ஆச்சு திடீர்னு? ஒண்ணு இல்லம்மா, காலையில இருந்து நம்ம அலைஞ்சுகிட்டு இருக்கோமா, அதனால கொஞ்சம் டயர்னஸ் அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க ஐயா. அம்மா, நீங்க ஐயாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போங்கம்மா. நாங்க தான் அங்க இருக்கிறோம்ல. உடம்புக்கு முடியாத நேரத்துல வேலை பார்த்தா உடம்பு இன்னும் மோசமாயிடுமா. ஏங்க அண்ணன் சொல்றதுதான் சரி. வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் வேணா இங்க திரும்ப வந்துறேன். இல்ல, நானும் கூட இருந்து இங்க வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் உடம்பு முடியாம இங்க இருந்தா உங்களுக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பேன், வேலையும் நடக்காது. ஆமாங்க. சரி, நீ சொல்றபடியே வீட்டுக்கு போயிடலாம். பாத்து வரேன் பா. அண்ணா, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு போய் இவருக்கு மாத்திரை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு திரும்ப வரேன். சரியா? வரேன் பா. உடம்பு பாத்துக்கங்க. பாத்து மெதுவா வாங்க. ரொம்ப முடியலையாங்க. என்னங்க, எந்த அளவுக்கு டயர்ட் ஆயிட்டீங்க? தெரியலையோ. சரி சரி வாங்க. என்ன சொல்லி கூப்பிடணும் தானே யோசிக்கிற? பிரபாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. பிரபாவுக்கு நான் அத்தைன்னா என்ன நீ சித்தினே கூப்பிடலாம். சரிங்க சித்தி, இனிமே அப்படியே கூப்பிடுறேன். அது என் தம்பி கதிர்காமன், இவ என் தங்கச்சி இசை குயில். உட்காருங்க. உட்காருங்க. நறுமுகை பெரிய மனுஷாயிட்டான்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. குடி. குடுக்கா. டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. எனக்கு ஒன்னையும் பிரபாவையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்தோம். இது என் தம்பி இளஞ்செழியன். நியூரோலஜி டாக்டரா இருக்கான், கோயம்புத்தூர்ல இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான். இனிமே இங்கதான் இருக்க போறான். இப்ப ராம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கூட இவன் தான். டாக்டர், நீங்க ராமோட ட்ரீட்மெண்ட் ஃபைல் எல்லாத்தையும் பாத்துருப்பீங்கல்ல? நிஜமாவே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான். ஐயோ, அவருக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அவர் இப்ப நார்மலா தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் நான் அவரை பேச வச்சிருவேன். அவர் வாக்கு மூலம் தானே மச்சான ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காகவே அவரை பேச வச்சிருவேன். என்ன இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
கடைசி நேரத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா டாக்டர், நாங்களும் ரத்தம் சார காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணி பாத்துட்டோம். அந்த நேரத்துலதான் ராம் கிட்ட சைகையால கூட வாக்குமூலம் வாங்கலாம்னு தெரிஞ்சு சப் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட வாக்குமூலம் எல்லாம் வாங்கிட்டோம். கிரி கொலையையும் சுப்பு கொலையையும் பண்ணது கண்ணன் தானு சைகையால அவன் தெளிவா சொல்லிட்டான். அதை வச்சு ரத்னம் சார வெளியே கொண்டு வரலன்னு நினைக்கிறப்பதான் இந்த மாதிரி அவனு பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எத்தனை வழியில போனாலும் அந்த கண்ணன் குறுக்க வந்து ஏதாவது பண்ணிடுறான் டாக்டர். பாவம் ரத்னம் சார், எங்களால இப்ப வரைக்கும் அவரை வெளியே கொண்டு வர எந்த ஆதாரமும் திரட்ட முடியல. இசை, கண்ணன் தான் ஐயாவும் அண்ணனை கொன்னான்னு தெரிஞ்சு போலீஸ் அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் அவன் தப்பிக்க முடியாது, மாட்டிதான் ஆகணும். கவலைப்படாதம்மா, ரத்னத்தை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். நீங்களும் நம்பிக்கையா இருங்க. பொண்ணுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கிறப்போ பதட்டப்படாதீங்க. நம்பிக்கையா தான் இருக்கும், ஆனா நாள் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே எதுவும் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு சந்தேகமே வந்துடுச்சு. நாங்க இப்ப வந்ததே அதுக்குதான் இசை. நாளைக்கு கோர்ட்ல அவருக்கு தீர்ப்பு வருது. நாளைக்கே கோர்ட்ல தீர்ப்பு வருதா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. பிரபாவுக்கும் இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கண்ணனை பிடிக்காம இருக்காங்களே. இப்ப கண்ணனை பிடிச்சா கூட ஐயாவு கொலைகேசில தானே மாட்டி விட முடியும். இன்னும் கிரி கொலைக்கும் சுப்பு கொலைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அப்படியே அவன் மாட்டினா கூட அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவன் வாக்குமூலம் கொடுப்பானான்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அம்மா, இப்பதான் உங்களுக்கு அந்த தீர்ப்பு விஷயம் தெரியுமா? இல்லம்மா, எங்களுக்கு தெரியும். ஆனா ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சிரும், அவரை காப்பாத்திடலான்னு நம்பிக்கையா இருந்தோம். அந்த நேரம் நீ ராம் கிட்ட வாக்குமூலம் வாங்கினியா, அதை வச்சு அவரை விடுதலை பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சான், அது செல்லாதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஆதாரமும் இல்லாத மாதிரி தெரியுது. எங்களுக்கு இந்த நேரத்துல கையும் ஓடல, காலும் ஓடல, ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்க போதோ? நாளைக்கு ஏதோ சாட்சி ஆதாரம் கிடைக்கலன்னா அவர் கடைசி வரைக்கும் ஜெயில இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். இப்ப சஸ்பெண்ட்ல தான் இருக்காரு, அப்புறம் வேலை போயிடும். நறுமுக படிப்புக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. நாங்க மச்சனை பார்க்க போனப்பதான் நறுமுக ஏஜ் அட்டன் பண்ணா. இந்த நேரத்துல அவர் நறுமுக கூட இருக்க முடியலையேன்னு அங்க வச்ச மச்சான் ரொம்ப அழுதுட்டாரு. இப்ப வாழ்க்கை பூரா அவர் நறுமுக கூட இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சா எப்படி இருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ராம பேச வச்சிருவேன், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா நாளைக்கு தீர்ப்பு வரதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுக்குள்ள ராம் சரியாயிடுவாருன்னு சொல்ல முடியாத. நானே அவ்வளவு நம்பிக்கையா இருந்தவன், கோர்ட்ல நாளைக்கு தீர்ப்பு தெரிஞ்சதும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு என்னால யோசிக்க முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு உண்மையா இருந்தவரு, அங்க இருக்கிற உயர் அதிகாரிகளுக்காச்சும் ரத்னம் பண்ணிருக்க மாட்டான்னு தெரியவானம்மா. யாருமே அவர் பக்கம் இல்லாம அவர் தான் என்ன பண்ணுவாரு? உங்களை நம்பிக்கையா இருங்கன்னு ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. அழுதிங்க சித்தி, அப்ப சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க நம்பிக்கையா இருங்க. அப்படிலாம் நாங்க ரத்னம் சார விட்டுற முடியுமா? இதுக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும் பாருங்களே. நான் பிரபாவுக்கு போன் பண்ணி கண்ணன் கிடைச்சானா இல்லையான்னு கேக்குறேன். நான் கூட கிரி கொலையிலயும் சுப்பு கொலையிலயும் ஆதாரம் இல்லைன்னு தப்பா நினைச்சுதான் சொன்னேன். கண்ணன் மாட்டினா அவனே பெரிய ஆதாரம் தானே இந்த கொலைக்கெல்லாம். அவன்கிட்டயே வாக்குமூலம் வாங்கிட்டா ஈஸியா ரத்னம் சார வெளியே கொண்டு வந்துடலாம். நான் பிரபாவுக்கு போன் பண்றேன். சொல்லு இசை. பிரபா, கண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவனை பிடிச்சிட்டாங்களா? இன்னும் அவனை பிடிக்கல இசை. எங்க தப்பிச்சு போனானே தெரியல. நாங்களும் அவனை தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கோம். ஆமா, நீ எவ்வளவு பதட்டமா பேசுற, அங்க வேற ஏதாவது பிரச்சனையா? ஆமா பிரபா, நாளைக்கு ரத்னம் சாரோட கேஸ்க்கு தீர்ப்பு வருதான். ரத்னம் சார வெளியே கொண்டு வர நம்ம கிட்ட ஒரு ஆதாரமும் சாட்சி எதுவுமே இல்ல. இருந்த ஆதாரமும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க தேன்மொழி சித்தி வந்திருக்காங்க, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கவே கஷ்டமா இருக்கு பிரபா. சார், நாளைக்கு ரத்ன மாமா கேஸ்ல தீர்ப்பு சொல்றாங்களா சார்? அவருக்காக தானே இவ்வளவு தூரம் போராடுறோம். இப்ப நாளைக்கே தீர்ப்புனா நம்ம என்ன சார் செய்ய போறோம் சார்? இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நானும் கடைசி வரைக்கும் அவருக்கு சாதகமா ஏதாவது ஆதாரம் கிடைக்கணும் தான் பார்த்தேன், அதான் ஒண்ணும் கிடைக்கலையே. இப்ப நம்மளுடைய கடைசி நம்பிக்கை அந்த கண்ணை. அவனை பிடிச்சிட்டா அவன் கிட்ட வாக்குமூலம் வாங்க முடியுமான்னு பாப்போம். சரி இசை, அத்தைக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அனுப்பி வை. நாளைக்கு காலையிலுக்குள்ள ஏதாவது செய்ய முடியுதான்னு பாப்போம். கண்ண சிக்குவான், நம்ம கையில கிடைக்காம எங்க போயிட போறோம்? அவங்கள நம்பிக்கை இருக்கு சொல்லு. சரி பிரபா,
நீங்க கவலைப்படாதீங்க. பிரியமானவள் பாத்தீங்களா, பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வரவேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.